ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழம்புதம். மேசத்திற்கும் விருச்சிகத்திற்கும் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் தான் அதிபதியாக வர்றாருங்க. ஆனா மேச செவ்வாய்க்கும் விருச்சிக செவ்வாய்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. பூமியை ஆளும் செவ்வாய் தன் வீரியத்தையும் வேகத்தையும் குறைத்து கொண்டு சாத்வீகமான சௌமியமான செவ்வாயாக விருச்சிகத்தில் அமர்ந்து ஆட்சி பண்றாரு. மேச செவ்வாய் வீடு கட்டும் பூமிக்கு அதிபதி அப்படின்னா விருச்சிக செவ்வாய் விளை நிலங்களுக்கு அரசனுங்க. அதனால தான் இந்த ராசியில் பிறந்த நிறைய பேருக்கு பச்சை பசேலன பறந்திருக்கும் விளை நிலங்களை காண்பதும் வாங்குவதும் பிடித்தமானதாக இருக்குங்க. இப்படி ரசனைகளும் ஆசைகளும் உங்களுக்கு இருந்தாலும் உங்களால உடனடியா வீடு வாங்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, உங்க வீட்டு யோகத்தை நிர்ணயிக்கும் நான்காம் வீடு என்பது கும்ப சனியாக வருதுங்க. உங்க ராசிநாதனான செவ்வாய்க்கு சனி பகவான் எதிர்மறை கதிர்வீச்சை கொண்டவர். அதனால வீடு என்றாலே ஒரு மனப்போராட்டம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். இரண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி கூட முடியாம போயிருக்கும். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களும் இருக்குங்க. முதலில் விசாகம் நான்காம் பாதத்தை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியிலேயே அதிர்ஷ்டசாலி நீங்க தாங்க. உங்களுக்கு 39 வயதுக்கு பிறகுதான் வீடு அமையும். 51, 54, 55, 60, 64 வயசுல 1-2 இடம் வாங்குவீங்க. உங்களுக்கு 25 வயது முதல் 40 வயது வரை குருதசை நடக்குங்க. உங்களோட சக்திக்கு மீறி வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவீங்க. மன்னர்கள், சன்னியாசிகள், சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயரில் உங்களுக்கு தெருக்கள் இருந்தால் நல்லதுங்க. 3-4 தெருக்களின் சந்திப்பில் வீடு அமைந்தாலும் நல்லது. பொதுவா உங்களுக்கு பூர்வீக சொத்து தங்காதுங்க. வக்கீல், ஓய்வு பெற்ற நீதிபதி போன்றவர்கள் உங்களோட எதிர் வீடு பக்கத்து வீட்டுல இருப்பாங்க. எப்போதுமே வாழ்க்கை துணை பிள்ளைகள் பெயரில் இடத்த வாங்குங்க. அதற்கு பிறகு வேண்டுமானால் உங்க பெயருக்கு மாத்திக்கலாங்க. நேரடியாக உங்க பெயர்ல வாங்கினா தங்காது. வீட்டின் தலைவாசல் தெற்கு தென்கிழக்கு போன்ற திசை நோக்கி இருக்கும்படியா பார்த்துக்கோங்க. நீங்க வசிக்கும் ஊரின் தெற்கு பகுதியில் வீடு அமைந்தா அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு எல்லா தலங்களுமே ஏற்றது. பூசம், அனுஷம், மூலம், அவிட்டம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திர நாட்களில் வாடகைக்கு குடிபோவதையும் கிரகப்பிரவேசத்தையும் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரங்க. உங்களோட ராசி அதிபதியாக செவ்வாய் வர்றாருங்க. ஆனா அனுஷம் சனியின் நட்சத்திரம். வழக்கம் போல தாமதப்படுத்தி தான் வீட்டை கொடுப்பாரு. 33, 37, 41, 42 வயதுகளில் வீடு கட்டும் வாய்ப்புகள் அமையும். நீங்க எங்க வாங்கினாலும் குடிசை பகுதிகள் நிச்சயம் இருக்குங்க. மருத்துவமனை, காவல் நிலையம் போன்றவைகளுக்கு பக்கத்தில் வீடு வராம பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உடல்நல குறைவு, சண்டை சச்சரவுகள் ஏற்படுங்க. வழிபாட்டு மன்றம், பஜனை கூடம், மடம், வங்கி, பிள்ளையார் கோவில் போன்றவற்றுக்கு அருகே வீடு இருந்தது அப்படின்னா வீட்டில் வளம் கொழிக்குங்க. வடகிழக்கு தெற்கு பக்கமாக வீட்டின் தலைவாசல் இருந்தா நல்லதுங்க. இதே திசையில் ஊரில் இடமாகவோ வீடாகவோ கிடைச்சா வாங்கி போடுங்க. அதே சமயம் பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாப், ரயில் நிலையம் போன்றவற்றுக்கு அருகில் உங்களுக்கு வீடு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அபார்ட்மெண்ட் வீடா இருந்தது அப்படின்னா தரைத்தளத்தில் வீடு அமைஞ்சா தவிர்த்துருங்க. ரோஹிணி, புனர்பூசம், அஸ்தம், உத்திராடம், திருவோணம், ரேவதி போன்ற நட்சத்திர நாட்களில் வாடகைக்கு குடிபோவதையும் கிரகப்பிரவேசத்தையும் வச்சுக்கோங்க. அடுத்து கேட்டைங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த இவங்க வித்தியாசமானவங்க. வீட்டை கண்ணாடி போல வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க தனி வீடு கட்டத்தான் விரும்புவாங்க. இவங்களுக்கு 27 வயதிலிருந்து 35 வயசுக்குள்ள வீடு அமையுங்க. பள்ளிக்கூடம், விளையாட்டு திடல், டியூஷன் சென்டர், பெட் கிளினிக், தியான மையம், தபால் நிலையம் போன்ற இடங்களுக்கு அருகில் வீடு அமைவது நல்லதுங்க. வடக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு திசைகளை நோக்கிய தலைவாசலை வச்சுக்கோங்க. நீங்க வசிக்கும் ஊரில் அந்த திசையில் வரும் இடங்கள் வந்தா வாங்கி போட முயற்சி பண்ணுங்க. அஸ்வினி, மிருகசீரிடம், மகம், அனுஷம், மூலம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் புதுமனை புகுவிழாவையும் வாடகைக்கு குடிபோவதையும் வச்சுக்கோங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.